ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இணையதள அகாதமி. இன்னைக்கு வந்து அந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்ட்டில், தென் நெக்ஸ்ட் ஒன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்ட். அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்ட்டில் இருக்கலாம், அந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் டாப்பிக்கில் வந்து ஒரு டாபிக் தான் இந்த மெத்தட் ஸ்டடி, ஆர் ப்ராட்லி வி கேன் சே தட் ஒர்க் ஸ்டடி. ஓகே, அந்த ஒர்க் ஸ்டடியில் வந்து ஒரு சப் டாபிக் தான் இந்த மெத்தட் ஸ்டடி. அந்த மெத்தட் ஸ்டடியோட ஒரு டூல் தான் இந்த ஃப்ளோ டயக்ராம். அது என்னன்னு பார்த்துக்கலாம். முதல்ல வாட் இஸ் ஒர்க் ஸ்டடி, அந்த ப்ராடர் கிளாசிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். ஒர்க் ஸ்டடினா அது வந்து ஸ்பிட் இன்டு டூ, மெத்தட் ஸ்டடி அண்ட் ஒர்க் மெஷர்மெண்ட். மெத்தட் ஸ்டடி என்னது? மெத்தட் ஸ்டடினா ஹவ் யூ ஆர் டூயிங் தட் ஜாப். ஒரு சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் சீரீஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துட்டு ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ண இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்கள் வந்து ட்ரில்லிங், தென் டேப்பிங், ஆஃப்டர் தட் மெஷினிங், ஆஃப்டர் தட் பெயிண்டிங், ஃபினிஷிங் எல்லாமே இருக்கும். அது எந்த சீக்வன்ஸில் போனால் தான் உங்களுக்கு ஆப்டிமம் அந்த டைம் கன்சியூம் பண்ண முடியும், மீன்ஸ் கன்சர்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்டடி தான் இந்த மெத்தட் ஸ்டடி. ஓகே, ஃபஸ்ட்டில் இது பார்க்கணும், பேரலாக பார்க்க முடியுமா, ரெண்டும் சேர்ந்து ஒரே இடத்துக்கு போகலாமா, அந்த மாதிரி சீக்வன்சிங், ஒரு ஆப்டிமம் சீக்வன்சிங், அதுதான் இந்த மெத்தட் ஸ்டடியில் இருக்கும். இந்த ஒர்க் மெஷர்மெண்ட்னா ஒரு ஜாப் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, அந்த டைம் ரெடியூஸ் பண்ண முடியுமா, வேறு ஏதாவது டூல் யூஸ் பண்ணினா கொஞ்சம் கூட எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியுமா, அந்த மாதிரியே தான் ஒர்க் மெஷர்மெண்ட். அந்த ஒர்க்கோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் டைம், அது ரெண்டுமே பார்த்துட்டு ஒரு அதோட ஸ்டடி, அதுதான் இந்த ஒர்க் மெஷர்மெண்ட்டில் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒர்க் ஸ்டடி. ஓகே, இந்த மெத்தட் ஸ்டடியில் வந்து அந்த பிளான்ட்டோட லே அவுட், இந்த மெஷின் வந்து பக்கத்தில் இருக்கணுமா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுச்சுன்னா, அந்த ஷாஃப்ட்டுக்குள்ளே அந்த பேரிங் ப்ரெஸ் பண்ண வேலை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் ப்ரெஸ் பண்ணுவேன். அப்போ இந்த ஹீட்டிங் கேபினட் ஒரு வாட் வி கால் இட் சம் ஹீட்டிங் ரூம் வில் பி தர். ஓகே, அந்த ஹீட்டிங் ஏரியா வந்து இதுக்கு பக்கத்து, இந்த அசம்பிளி ஏரியாக்கு பக்கத்தில் இருந்தால் தான் அந்த டெம்பரேச்சர்லும் இதை வந்து அசம்பிள் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அது வந்து கொஞ்சம் தூரையாக இருக்குது, கொஞ்சம் அகலத்தில் இருக்குது, அப்படின்னா என்ன ஆகுனா அதை எடுத்துகிட்டு வரணும் வரைக்கும் அந்த யூ வில் லூஸ் சம் ஹீட், அப்போ அந்த ப்ரெஸ்ஸிங் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆகாது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, அந்த மாதிரி லே அவுட்ஸ், எங்கே இந்த மெஷின் வச்சுக்கலாம், இதை எங்கே வச்சுக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்கணும். அந்த ஸ்டடி தான் இந்த மெத்தட் ஸ்டடி. ஓகே, அந்த மெத்தட் ஸ்டடியில் இருக்கனா ஒரு சப் டாபிக் தான் ஃப்ளோ டயக்ராம். அந்த மெத்தட் ஸ்டடிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்காங்க. ஓகே, ஃப்ளோ சார்ட் இருக்காங்க, ஃப்ளோ டயக்ராம், தென் ஸ்ட்ரிங் டயக்ராம், அதெல்லாம் இருக்காங்க. அதில் வந்து இன்னைக்கு வந்து ஃப்ளோ டயக்ராம் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒர்க் ஸ்டடி யூசஸ் டெக்னிக்ஸ் லைக் மெத்தட் ஸ்டடி அண்ட் ஒர்க் மெஷர்மெண்ட். ஒர்க் ஸ்டடினா மெத்தட் ஸ்டடி இருக்காங்க, ஒர்க் மெஷர்மெண்ட் இருக்காங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் ஒர்க் பொட்டன்ஷியல் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் ஆன் கம்ப்ளீட்டிங் எ டாஸ்க், அந்த ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, அந்த ஸ்டடி அதை ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இருந்தால் அதுக்கு பேர் தான் இந்த ஒர்க் ஸ்டடி. ஓகே, இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மி பண்ணிடுச்சுன்னா யூ கேன் இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி, அதுதான் முக்கியமான எய்ம். ஸோ டு மேக் த டாஸ்க் சிம்பிளர் அண்ட் ஈஸி அண்ட் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. ஓகே, கொஞ்சம் கூட ஈஸியாக பண்ண முடியும், அதெல்லாமே மெத்தட் ஸ்டடி. ஒர்க் மெஷர்மெண்ட் இஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் தி லென்த் ஆஃப் டைம் இட் ஷுட் டேக் டு கம்ப்ளீட் அ ஜாப். கிரைண்டிங் வந்து நீங்கள் ஒரு டைப் ஆஃப் கிரைண்டிங் மெஷின் யூஸ் பண்ணினா இவ்வளோ டைம் எடுக்குது, இது கம்மி பண்ண முடியுமா, ரெண்டு பீஸ் வந்து பேரலலாக ஒர்க் பண்ண முடியுமா. ஓகே, ஸோ வாட் இஸ் மெத்தட் ஸ்டடி? வி ஹவ் ஆல்ரெடி சீன் மெத்தட் ஸ்டடி இஸ் அ ப்ராசஸ் தட் ஸ்பெசிஃபைஸ் த மெத்தட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் கன்சிடர்ட் இன் அ ஜாப் த்ரூ அண்ட் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் அண்ட் எலிமினேட்ஸ் அன்னெசரி எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் டு ஒப்டெயின் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் பெஸ்ட் மெத்தட். இதுதான் மெயின் டாக்லைன், டு ஒப்டெயின் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் பெஸ்ட் மெத்தட். எப்படி? அந்த மெத்தட் வந்து அனலைஸ் பண்ணிடுவாங்க, எந்த மெஷினில் எவ்வளோ தூரத்தில் எந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இது பண்ணுறது. இப்போ சிலது வந்து ஒரு சீக்வன்ஷலாக சீக்வன்ஷலாக தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓன்லி ஒன் பார்ட்டிஸ், அது வந்து முதல்ல டேர்ன் பண்ணணும், ஃபினிஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மெஷினுக்கு போகணும், ஒரு சீக்வன்ஷலாக போயிடும். ஆனால் ரெண்டு பார்ட் இருந்தால் ரெண்டுமே வந்து பேரலாக மெஷின் பண்ணி கொண்டு போயிடலாம்.
അപ്പൊ അത് വന്ന് എപ്പടി ഇത് എന്ത മെഷീനുക്ക് കറക്റ്റ് എന്താ മെഷീൻ അസംബിൾ ടൈമിൽ വന്ന് സെക്കൻഡ് പാർട്ടും മെഷീൻ പണ കംപ്ലീഷൻ ആയിരിക്കും. അപ്പോഴാണ് എന്താ അസംബ്ലി ഡിലേ ആവാമലിരിക്കും. അതെല്ലാം അത് ടൈമിങ് എല്ലാമേ മുടിവെടുക്കണത് അനലൈസ് പണി കറക്റ്റ് ഒപ്റ്റിമൈസ് പണ്ടതാ മെത്തേഡ് സ്റ്റഡി. നെക്സ്റ്റ് വാട്ട് ഇസ് ഫ്ലോ ഡയഗ്രാം. അത് മെത്തേഡ് സ്റ്റഡിക്ക് യൂസ് പണ്ട ഒരു ടൂൾ താൻ ഇൻ ദ ഫ്ലോ ഡയഗ്രാം. A flow diagram is that illustrates the relationships between major components at an industrial plant. Major components in the sense, testing lab, manufacturing area, assembling area, heating area, and the madri different components. Okay, and the manufacturing area le vandu different machines irukum, grinding, milling, shaping, ellam irukum. Adu oru illustration. Illustration means some type of pictorial representation. Adu flow diagram. And the flow, workflow eppadi irukano. ഓക്കെ അന്ത പ്രോസസ് പ്ലാൻസ് വന്ന് ഇത് പ്രോസസ് ഫ്ലോ ഡയഗ്രാം പി എഫ് ഡി അപ്പം കൂടെ ചൊല്ലിരുന്ന ക്വസ്റ്റ്യൻ പേപ്പറിൽ പി എഫ് ഡി എന്ന് പറയുന്നത് അത് വന്ന് പ്രോസസ് ഫ്ലോ ഡയഗ്രാം. ഓക്കെ അതാ ഷോർട്ട് ഫോമായി യൂസ് പണമാക്കാൻ എ പ്രോസസ് ഫ്ലോ ഡയഗ്രാം ഇസ് സിംപ്ലിഫൈഡ് ഡയഗ്രാം ദാറ്റ് ഷോസ് ദി പ്രോസസ് ഫ്ലോ ഓഫ് എ മാനുഫാക്ചറിംഗ് പ്രോസസ് ഇൻ പ്രോപ്പർ സീക്വൻസ്. എന്ത് സീക്വൻസിൽ അന്ത മാനുഫാക്ചറിംഗ് നടക്കണോ അതുതാൻ ഇന്ത പ്രോസസ് ഫ്ലോ ഡയഗ്രാമിൽ ഇരിക്കും. ഇതാണ് ഒരു എക്സാമ്പിൾ ഫ്ലോ ഡയഗ്രത്തോടെ എക്സാമ്പിൾ. ഇത് വന്ന് അന്ത ഓപ്പറേഷൻസ് എല്ലാം അനലൈസ് പണിയിട്ട് എന്തമാതിരി ഒപ്റ്റിമൈസ് പണിയിരിക്കാങ്ക പാത്തിരിക്കോ. ഫസ്റ്റ് വന്ന് സ്റ്റോർന്ന് എടുത്താച്ച് നെക്സ്റ്റ് ലെയ്ത്തിൽ പോയിടിച്ച് ദെൻ ഷെയ്പ്പ് ദെൻ മില്ലിംഗ് മെഷീൻ ദെൻ ഡ്രില്ലിംഗ് ദെൻ സ്ലോട്ടിംഗ് ദെൻ ഇൻസ്പെക്ഷൻ ദെൻ ഫിനിഷ്ഡ് സ്റ്റോർസ്. ഓക്കെ ഇതൊന്ന് സീക്വൻഷ്യലാർക്കും പേരലെല്ലാം കൂടെ വന്നിടാം. ഓക്കെ ഇത് സീക്വൻഷ്യലാർക്കും ഫസ്റ്റിങ് നെക്സ്റ്റ് തേർഡ് ഫോർത്ത് ഫിഫ്ത് അന്ത മാതിരി സീക്വൻഷ്യലാണ് കൊടുത്തിരിക്കാങ്ക. ഓക്കെ ഇത് വന്ന് ദാറ്റ് പ്രോഡക്റ്റ് റിക്വയേഴ്സ് മെഷീനിങ് ബൈ ലെയ്ത്ത് ഷെയ്പ്പർ മില്ലിംഗ് ഡ്രില്ലിംഗ് അത് ഫസ്റ്റ് ഏത് പറയണോ അന്ത മുടിവെടുക്കുന്നത് വന്ന് ഇന്ത ടൈം പാത്തിട്ടതാണ്. ഓക്കെ അതേമാതിരി അന്ത പ്രോഡക്റ്റ് വാട്ട് ഈസ് ദ ഡിമാൻഡ് ഓഫ് ദാറ്റ് പ്രോഡക്റ്റ് എന്നെ ഡിമാൻഡ് പണ്ടത് അതും കൂടെ പാത്തിട്ടതാണ് ഇന്ത ലേ ഔട്ട് ഡിസൈൻ പണുവാക്കിയ ഇന്ത ഒരു പിക്ടോറിയൽ റെപ്രസെൻറ്റേഷൻ ഇതാ പ്രോസസ് ഫ്ലോ ഡയഗ്രാം ഓർ ഫ്ലോ ഡയഗ്രാം അപ്പം ചൊല്ലുവാങ്ക. ഓക്കെ വേറൊരു ടേം എടുക്കുന്ന അന്ത പ്രോസസ് ചാർട്ട് എന്നൊരു ടേം എടുക്കാങ്ക അത് വന്ന് ഇറ്റ്സ് എ ഡിഫറെൻറ്റ് കൈൻഡ് ഓഫ് റെപ്രസെൻറ്റേഷൻ. ഓക്കെ അതിൽ വന്ന് സ്റ്റെപ്പ് ബൈ സ്റ്റെപ്പ് അത് ഇറക്കും ഇന്ന മാതിരി പിക്ചോറിയൽ റെപ്രസെൻറ്റേഷൻ എടുക്കാത് ആനാ ഓരോ ഓപ്പറേഷനുക്കും ഇൻസ്പെക്ഷനുക്കും ഒരു സിമ്പിൾ എടുക്കും മെഷീനിക്ക് ഒരു സിമ്പിൾ എടുക്കും അന്ന മാതിരി ഡിഫറെൻറ്റ് ഡിഫറെൻറ്റ് സിമ്പിൾസ് യൂസ് പണി തന്നെ അന്ത പ്രോസസ് ചാർട്ട് റെഡി പണുവാങ്ക. ഓക്കെ ഇതിൽ വന്ന് പാത്താ ഉങ്ങളുടെ ഇൻലെറ്റും ഔട്ട്ലെറ്റും ഇങ്ങനെ വന്ന് ഇൻ സ്റ്റോർ അന്ത റോ മെറ്റീരിയൽ ഇല്ലെന്ന ബ്ലാങ്ക് പീസ് അത് എങ്കേന്ന് എടുക്കുന്നത് അന്ത ഇൻഫർമേഷൻ കിടക്കും ഫൈനലി എങ്കെ പോകുന്നത് അന്ത ഇൻഫർമേഷൻ കിടക്കും. ആണോ പ്രോസസ് ചാർട്ട് വന്ന് അതിൽ ഡിസ്കസ് പണല ഐം ജസ്റ്റ് കമ്പയറിങ് ദാറ്റ് ബിക്കോസ് രണ്ടുമേ വന്ന് സിമിലർ ആർക്കും ആണോ ഡിഫറൻസ് എടുക്കുന്നത് എങ്കെ പോകുന്നത് എങ്കേന്ന് വരുന്നത് അത് അന്ത ഇൻലെറ്റ് ഇൻപുട്ട് എങ്കേത് ഔട്ട്പുട്ട് എങ്കേ പോകുന്നത് അത് അതിൽ റെപ്രസെൻ്റ് പണ മാട്ടേ ഇന്ത പ്രോസസ് ചാർട്ടിൽ അതാണ് രണ്ടുമേ വന്ന് മുഖ്യമാണ് ഡിഫറൻസ്. ഓക്കെ രണ്ടും പണിയെടുക്കോ അളന്നാ അന്ത ഫ്ലോ ഡയഗ്രാം അളന്നാ കൊടുത്തിരിക്കാങ്ക അന്ത പിക്ടോറിയൽ റെപ്രസെൻറ്റേഷൻ ഓഫ് വർക്ക് ഫ്ലോ അതാണ് ഫ്ലോ ഡയഗ്രാം. ഓക്കെ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ നിന്ന് നെക്സ്റ്റ് ഒരു ടോപ്പിക് പാത്തുക്കളാം. അതുവരേക്കും ഗുഡ് ബൈ ടേക്ക് കെയർ താങ്ക് യു.